ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பூர் ஸ்டிச் தாம்பூர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் தாம்பூர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைனா இது வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க செயின் வந்து நம்ம போட்டு ஃபில் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டிச்சு பட் இது வந்து எல்லாமே வந்து நம்ம பார்க்கறது எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு லீஃபு அதே மாதிரி ஏதோ ஒன்று ஒரு டிசைனில் வந்து நம்ம ஒரு போர்ட்ரேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸை நம்ம வந்து ட்ரேஸிங் எப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி ஒரு ஃபேஸை கூட நம்ம அழகாக வந்து இந்த தாம்பூர் ஃபில்லிங் வச்சு நம்ம அழகாக ஃபில் பண்ணிடலாம் இப்போ நம்ம பட் என்னன்னா செயின் ஸ்டிச் தானே ஃபில்லிங் தானே அப்படியே லைனாக போட்டு 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 போயிடலாம் அப்படின்னு நம்ம போட முடியாது இப்போது இப்போ நான் ஒரு ஹார்ட் ஷேப் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுதான் ஹார்ட் ஷேப்பு இப்போது ஹார்ட் ஷேப் போடுறோம் இப்போ ஹார்ட் ஷேப் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்பில் சென்ட்ரு பார்ட் இருக்கு இல்லையா சென்ட்ரு பார்ட்டை இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஹார்ட் ஷேப்ன்றப்போ நம்ம சென்ட்ரு பார்ட்டு வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து இந்த ரெட் கலர் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன் எப்பவும் தான் சுற்றி வச்சுருக்கேன் எடுத்திருக்கேன் கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டில் இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் வருது அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக டிவைட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் செயின் ஸ்டிச் தான் வேறு ஒன்றுமே கிடையாது நார்மல் செயின் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம் இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது பட் என்னென்னா நம்ம ஃபில்லிங் பண்ணுறோம் ஏன் நம்ம வந்து இந்த கார்னர்ல இருந்து ஃபில் பண்ணிட்டு போகல அப்படின்னு நினைக்கலாம் இப்ப கார்னர்ல இருந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு போறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம ஃபில் பண்ணிட்டு போகலாம் ஓகேவா இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஏன் சென்டர்ல இருந்து நம்ம ஒன்று இந்த சைடு முடிச்சுட்டு இந்த பக்கம் வரணும் அப்படின்னா இப்ப இந்த ஸ்ட்ரைட்டா நம்ம இப்ப இப்படி கூட போடலாம் அதாவது இந்த லைன்ல ஃபுல்லா ஹாட் ஷேப் போட்டு திரும்ப அதே மாதிரி இப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா நமக்கு ஒரு சில இடத்துல வந்து கேப் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால என்ன பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம தாம்பூர் ஃபில்லிங்கோ தாம்பூர் ஃபில்லிங் இல்லைனா செயின் செயின் ஸ்டிச் ஃபில்லிங் போடுறப்போ இந்த மாதிரி நம்ம சென்டரில் டிவைட் பண்ணி தான் நமக்கு கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும் கரெக்டாக வந்து நமக்கு அந்த ஸ்டிச் வந்து அழகா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஒரு ஹியூமன் ஃபேஸ் போடுறப்போ அதே தான் ஹியூமன் ஃபேஸில் வந்து சென்ட்ரில் அந்த இந்த சைடு ஒரு ஐஸ் இருக்கும் இப்போ ஹியூமன் ஃபேஸ் போடுறோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு ஐஸ் அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஐஸ் இருக்கு இல்லையா இப்போ இந்த ரெண்டு சைடு ஐஸில் இப்போ வந்து நோஸ் இங்கே இருக்குன்னா இந்த சென்ட்ரு பார்ட்டு இப்போ ஃபேஸோட இந்த சென்ட்ரு பார்ட் இருக்கு இல்லையா இப்போ சென்ட்ரு பார்ட்டை நம்ம இப்படி டிவைட் பண்ணிக்கணும் இப்படி டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐப்ரோஸ் அதெல்லாம் போட்டு ஃபில்லிங் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம் சென்ட்ரல்ல இருந்து தான் அதாவது இந்த சென்ட்ரல்லேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரலேருந்து இப்படி முடிக்கணும் அதுதான் ஆக்சுவல் வந்து நம்ம போடுறத விட தாம்பூர் ஃபில்லிங் வந்து நல்லா ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக தான் அப்படி போடுறோம் ஓகேவா இப்போ சேம் அதே தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு அதே மாதிரி கடை கட கடன்னு நம்ம செயின் ஸ்டிச்சேவே வந்து அழகா வந்து நம்ம ஃபில்லிங்காக கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து தாம்பூர் ஸ்டிச் வேற ஒன்றும் டிஃபரென்சியேஷன்லாம் கிடையாது இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம செயின் ஸ்டிச்சை ஃபில்லிங்காக கொடுத்து யூஸ் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒரு லீஃபில் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம் நம்ம அதாவது ஆரியை பொறுத்த அளவுக்கு ஒரு டிசைனர் ஆரி டிசைனர் அப்படின்றது வந்து நம்மளா வந்து ஒரு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணணும் இப்போ ஸ்டிச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா தாம்பூர் ஸ்டிச்சு இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண சோட்டி ஸ்டிச் எல்லா ஸ்டிச்சுமே நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நீங்க வந்து எல்லாருமே வந்து நெக்லைனுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சு யூஸ் பண்ணுறாங்களா டபுள் செயின் யூஸ் பண்ணுறாங்களா நீங்க டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அதாவது நம்மளாக யூனிக்காக நம்ம பண்றது தான் வந்து டிசைனர்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம யூனிக்காக போட போட தான் நம்மளோட ஓன் டிசைன் நம்ம வந்து பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அதை அப்படியே வந்து நம்ம அதை அப்படியே இப்போ ஒரு மோட்டிஃபோ இல்லை ஒரு டிசைனோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அவங்க போட்ட மாதிரி நம்ம போடணும்னு ட்ரை பண்ணாமல் என்ன பொறுத்தளவுக்கு அவங்க போட்டிருக்கிறதுல நம்ம நம்மக்கிட்ட இருக்கத வச்சு இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்துட்டு கட் வீடுக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு பண்ண தெரியணும் ஓகே இதுக்கு பதிலாக இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ப்ளவுஸில் வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க ரைஸ் பீடு இல்லை வீட் பீடு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்மக்கிட்ட அப்போ இல்லை அப்போது என்ன பண்ணுறது ரெண்டாவது கஸ்டமர் வந்து கஸ்ட என்ன சொல்லுவாங்க ப்ரைஸ் கம்மியாக சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு ரீசன் நம்மக்கிட்டயே இல்லை இப்போ டேர்னிங்கில் மட்டும்தான் இந்த அதாவது இந்த இதில் இந்த டேர்னிங்கில் மட்டும் லைட்டாக வந்து பக்கத்தில் நம்ம டபுள் செயின் போடுறோம்ல அதே மாதிரி போட்டு அப்படியே கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம அதாவது கஸ்டமருக்கு வந்து நமக்கு அதையும் ஈக்குவல் போடணும்னு இல்லை அதே மாதிரி அப்படியே டிட்டோவாக கேட்டாங்கன்னா போட்டு கொடுக்க வேண்டும் பட் நம்மளுக்கு போடுறப்ப கிரியேட்டிவா நம்ம யோசிக்கணும் அதுக்கு பதிலாக என்ன போடலாம் அழகா வந்து நம்ம பீடு டியூப் பீடு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் பண்றது பேர் தான் டிசைனர்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்க வந்து உங்களோட டிசைன்ஸை உங்களுக்கு ஓனாக அதாவது நீங்களா அதே மாதிரி பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு பீட்ஸ் அந்த கலர் கிடைக்கலையா அந்த கலர்ல நீங்க அழகா வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க அல்டர்னேட்டிவ் கண்டிப்பா இருக்கும் லைஃப்ல வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அதுக்கு மாதிரி நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அதுதான் வாங்கணும் ஐயோ அது இல்லையே நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும் டைம் லேட் ஆகுது வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சாம டக்குன்னு அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணுங்க ஆரியை பொறுத்தளவுக்கு அப்படி தான் ஆரிய பொறுத்தளவுக்கு இது தான் அப்படின்னு கிடையாது நிறையா வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் எல்லாமே ஆரி ஒர்க்கு தான் பட் அவங்களோட நுணுக்கங்கள் வேற அதே இதை இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுறப்போ அதில் ஒரு வேறு லெவல் ஆனந்தமாக இருக்கும் நம்ம எப்படி சொல்கிறதுனா இது என்னோடய ஓன் நானாக பண்ணதுப்பா இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா இப்போ ஆப்பில் பார்த்து தான் எடுத்தேன் அவங்க சொன்னாங்க அதை அப்படியே போட்டு கொடுத்துரு அதுவும் ஒரு ஆனந்தமாக இருந்தாலும் நம்ம நம்மளாக ஓனாக ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி அதை நான் போட்டு கொடுத்துருக்கேன் கஸ்டமர் ஹாப்பி அது தான் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு அதாவது நமக்கு வந்து அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் என்னோட மைண்ட் செட்டு மற்றவங்க எப்படின்னு நினைத்துல என்னோடய மைண்ட் செட்டு தான் நம்மளாக வந்து ஒரு ஓனாக க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே இதே தான் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இல்லை இது நம்ம இந்த சைடில் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சைடில் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்பெல்லாம் இல்லாமல் நம்ம டபுள் செயின் ஸ்டிச் எப்படி ஒட்டி ஒட்டி போடுவோம் ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இப்போது வந்து வீடியோக்காக பெருசு பெருசாக போடுறேன் பட் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படியே முத்து முத்தாக தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வர வர என்னாகுது நமக்கு குட்டியாயிட்டே வரும் ஏன்னா இந்த ஷேப்போடதுனால பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒட்டி ஒட்டி தான் இருக்குது நமக்கு ஸ்டிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த சைடு முடிச்சுட்டு ஒன்று அப்படியே லைன் போட்டுக்கலாம் ஓகேங்களா நம்ம ஒன்றும் அவுட்லைன் கொடுக்கல இல்லையா ஸோ அவுட்லைன் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம இதோட லாக் போட்டும் முடிச்சுக்கலாம் ஓ லாக் பண்ணியாச்சு இப்போ லாக் போட்டு இப்போ இந்த சைடில் இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதாவது இந்த இடத்துல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாட் போட்டு அந்த பக்கம் முடிச்சிட்டோம் இப்போ சேம் அதே மாதிரி தான் ஒரு டீயே வந்து நம்ம இந்த பக்கம் நீடில்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் த்ரெட்டை இப்படியே வந்து நம்ம என்ன பண்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்லேயும் போட்டுட்டோம் நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச்சை அளவுக்கு நார்மல் சைஸில் சின்னதாக தான் போட்டுட்டு வரணும் இப்போ லாங்காக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் கேப்பு தெரியும் நல்லாவே இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கேப்பு தெரியும் அதுக்காக வந்து நம்ம ஒரே சைஸ்லேயே போட்டு வந்தால் தான் அதோட டிசைன் நல்லா தெரியும் இப்போ நல்லா எல்லா பக்கமும் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்படியே வந்து அதாவது எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அதாவது சைடில் கொஞ்சம் கேப் இருந்ததுனால அதை அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சென்ட்ரலில் அதாவது இந்த சென்ட்ரு பாயிண்டில் இருந்து அப்படியே வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து இந்த தாம்பூர் ஸ்டிச்சை முடிச்சிட்றோம் தாம்பூர் ஸ்டிட்ச் ஃபில்லிங்காக இருந்தாலுமே நம்ம கண்டிப்பாக வந்து எந்த ஸ்டிச்சுக்குமே நம்ம அவுட்லைன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்டிச் வந்து நல்லா லுக்காக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பூர் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஈவனாக வந்து வந்திருக்கு ஓகேங்களா